அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் குரு வக்ர பெயர்ச்சி குறித்தும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்தும் பார்ப்போம். குரு பகவான் ஜூன் 16 தேதி அன்று வக்ரம் அடைகின்றார். அவர் அக்டோபர் 13 தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். செப்டம்பர் 14 தேதி ஆவணி மாதம் 29 நாளில் மகரத்திற்கு அவர் மீண்டும் வக்ரகதியில் திரும்புகின்றார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெற உள்ளன. புத்த பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, குரு பகவான் கும்பத்தில் தற்பொழுது வக்ரகதியில் இருக்க உள்ளதால் அவர் மகரத்தை நோக்கி வரவுள்ளார். இதன் காரணமாக மகரத்தில் இருந்த பொழுது என்ன பலன்களை வழங்கினாரோ அதையே மீண்டும் வழங்குவார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடமான ரிஷபத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடமான விருச்சிகத்திலும், சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடமான மகரத்திலும், குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடமான கும்பத்திலும் இருக்கின்றனர். சனி பகவானின் 3 பார்வையானது உங்கள் ராசிக்கு 7 இடமான மீனத்தின் மீதும், 7 பார்வையானது உங்கள் ராசிக்கு 11 இடமான கடகத்தின் மீதும், 10 பார்வையானது உங்கள் ராசிக்கு 2 இடமான துலாத்தின் மீதும் விழுகின்றது. இதன் காரணமாக தந்தையின் உடல் நலம் சீராகும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்க நினைத்தால் கட்டாயம் அவைகளை வாங்கும் அமைப்பும் உண்டாகும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாகவே அனைத்தும் அமையும். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். கடினமாக உழைத்தால் உழைப்பிற்கேற்ற வருமானம் உண்டாகும். பேசும் பொழுது நிதானம் தேவை. குடும்ப விஷயங்களில் தேவையற்ற வார்த்தைகளை விட வேண்டாம். குரு பகவான் வக்ரம் அடைந்து உள்ளதால் அவருடைய 5 பார்வையானது உங்கள் ராசிக்கு 9 இடமான ரிஷபத்தினை நோக்கியும், 7 பார்வையானது 11 இடமான கடகத்தினை நோக்கியும், 9 பார்வையானது உங்கள் கன்னிராசியினை நோக்கியும் செல்ல உள்ளது. இதனால் இந்த முறை உங்கள் கொடியே ஓங்கி பறக்கும். புதிய சொத்துக்களை வாங்குதல், தந்தையின் மூலம் ஆதாயம் உள்ளிட்டவைகளை நீங்கள் அடைவீர்கள். தொழிலில் இதுவரை குறைந்து இருந்த லாபம் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் பழக்கம் உண்டாகும். வெளிநாடு செல்ல விரும்பியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் அமையும். விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்டவை அமையும். நீங்கள் ஈடுபடும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். ஆக மொத்தம் உங்கள் கன்னிராசிக்கு 100%க்கு 93% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் சித்தர் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசி பலன், சித்தர்கள் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். அருகில் உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் செய்து நம்முடைய யூடியூப் குழுவில் இணைந்து பல அரிய இலவச புத்தகங்களை பெற்று மகிழவும். நன்றி. Subscribe, like, comment, and share.